நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு தெற்கு புறமாக மியான்மர் கரையை ஒட்டி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகியிருக்கிறது. அது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே இடத்துல தீவிரமடைந்து வங்கதேச நாடு மற்றும் மேற்கு வங்கம் அந்த கொல்கத்தா அருகே இது கரை கடந்து உள்ளே போக இருக்கிறது. இதனால் காற்றோட வேகம் வங்கக்கடலில் வடக்கு பகுதியில், அதாவது ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் மற்றும் மியான்மர், அந்தமானோட வடக்கு பகுதி, இதெல்லாம் வலுவான காற்று பயணிக்கிறது. பொதுவாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லையும் வலுவான காற்று இருக்கும். தொடர்ச்சியாக வீசலன்னா கூட விட்டு விட்டு வலுவான காற்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது அறவே முற்றிலுமான ஒரு இடைவெளி, காற்று இடைவெளி என்பது கொடுக்காது. விட்டு விட்டு வீசும் காற்று ஒரு வலுவாக இருந்துகிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல்லையும் அந்த வலுவான காற்று இருக்கும். இந்த காற்று, அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி வட இந்திய நிலப்பகுதிகளை நுழைஞ்சிட்டா, அதாவது இமயமலை ஒட்டிய பகுதியை அடைந்து விட்டால் கொஞ்சம் வேகம் குறையும். அது வரைக்கும் கடலிலே இருக்கும் வரைக்கும் கடல் நீராவி பெற்று வலுவாக சுழலும் என்பதனால் வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் விட்டு விட்டு வீசும் காற்று வலுவாக இருக்கும். இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதியும் இதெல்லாம் ஒரு இங்கே இருக்கிறதெல்லாம் சாதாரண. ஆனால் அங்கே போனீங்கன்னா கொல்கத்தா, அதாவது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியிலேருந்து வலுவான காற்று இருக்குது. ஆந்திர பிரதேச வடக்கு பகுதிக்கோ ஒடிசாவிற்கோ மேற்கு வங்கத்தை கரையோ மேற்கு வங்க கரை கடல் பகுதியிலையோ வங்கதேச கடல் பகுதியிலையோ மியான்மரோட கடல் பகுதியிலையோ இப்போது மீன்பிடிக்க முடியாது. அந்தமான் கடல் பகுதிக்கும் அதே போல தான். ஆடுகடலுக்கு செல்ல வேண்டாங்க. தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மீன் பிடிக்கலாம், ஆடுகளுக்கு செல்ல வேண்டாம். அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்து கடலோரப் பகுதிகளையும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளையும் மேற்கிலிருந்து காற்று வலுவாக இருக்கும், தெற்கிலிருந்தும் தென்மேற்கிலிருந்தும் வலுவாக இருக்கும். விட்டு விட்டு வீசும் காற்று ஏற்கனவே வானிலை ஆய்வு நிறுவனம் தடை விதிச்சிருக்கும் அங்கே மீன்பிடிக்க வேண்டான்னு. துறைமுகங்களில் 1 என்னை எச்சரிக்கை கொண்டு கூட ஏற்றலாம். காரணம் என்னென்னா, வங்கக்கடலில் தாழ்வு மண்டலம் உருவானால் ஒரு கூண்டு ஏற்றுவாங்க. மண்டலம் 1, அதாவது எச்சரிக்கை கொண்டு 1 ஏற்றலாம். அதுக்கு எதுக்காக அது ஏற்றுறாங்கன்னா, அது மியான்மரில் வங்கக்கடலில் உருவானாலும் சரி, அது வந்து அந்தமானை ஒட்டிய அந்த பகுதியில் தாய்லாந்து ஒட்டிய பகுதியில் உருவானாலும் சரி, அல்லது கொல்கத்தா கிட்ட வங்கதேசத்துக்கிட்ட உருவானாலும், வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்தால் 1 எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது 1 எச்சரிக்கை கொண்டு ஏற்றலாம். எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டு விட்டால் கடலிலே அச்சுறுத்தும் காற்று இருக்கிறதுன்ற அர்த்தம், அவ்வளவுதான். ஆகவே இந்த 1 எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படுவதனால தமிழ்நாட்டு அருகே எந்த நிகழ்வும் இல்லை. ஆந்திர பிரதேசம் தாண்டி, ஒடிசா தாண்டி, மேற்கு வங்கம், வங்கதேச பகுதியில் உருவாகப் போகிறது. அதனால் ஏற்படக்கூடிய அந்த அச்சுறுத்தல் தான். ஆகவே தமிழ்நாட்டின் கரையோரம் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கலாம். தடை இருந்தால் வேண்டாம், செல்ல வேண்டாம். குமரிக்கடல் மன்னாரோடையில் கண்டிப்பாக கடும் எச்சரிக்கை, கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஆகவே எச்சரிக்கையுடன் மீன்பிடிப்பது மிக மிக அவசியம். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். கேரளாவில் அரபிக்கடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கிய காற்று தான், கரையை நோக்கிய காற்று தான். அதனால் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் தான் இப்போ பிரச்சனை. தாழ்வு மண்டலம் தான், புயலெல்லாம் கிடையாது. மண்டலம் அதுவும் கரை கடந்தனும் 2 நாள் கழித்து தரையேறினா வேகம் குறையும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை கூட. நன்றி.